ทองวัดไปดับไฟกลาชดีกลากลับไปอินนัลฮัมดะวันนิอมะตะละกวัลมุลลาชดีกลาดับไฟอัลลอฮุมมะดับไฟดับไฟกลาชดีกลากลับไปอินนัลฮัมดะวันนิอมะตะلك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك الحمد لله كنمك هذه مرغلة இரண்டு நாள் நாம் ஹஜ்ஜுடைய மரபு வாஜிபாக்கூடிய விஷயத்தை நாம் இது பண்ணோம். அல்ஹம்துலில்லா, பெண்கள் சம்பந்தமான பெண்கள் எஹ்ராம் கட்டுவது, பெண்களுடைய சூழ்நிலை இவைகள் இருக்கிறது. நாம் இரண்டு நாள்ல நாம் பேசவே இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் தெளிவாக நாம் நினைவு கொண்டோம். அதை பெண்கள் இருக்கிறார்களே, கவனமாக இன்ஷா அல்லாஹ் நினைவு கொண்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய சில மசாயல்கள் பெண்கள் சம்பந்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க இடத்துல நாம கலந்துக்கலாம். அவங்க இடத்துல நீங்க கூச்சப்படாம சொல்றீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லா அவங்க சம்பந்தமாக இருக்கக்கூடிய மசாயல் இருக்கிறது, பல பல உண்மையான விஷயங்கள், ஆனால் சொல்ல முடியாது, கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையான மசாயல் அது. பெண்கள் இருக்கிறமே அவர்களுடைய கணவரிடத்திலேயோ அல்லது என்னுடைய வீட்டில் அவங்களும் வந்திருக்கிறாங்க, அல்லது ஏற்கனவே ஹஜ்ஜு செஞ்சு இருக்கக்கூடிய ஹாஜியாக்களும் கூட இருக்கிறாங்க, அவங்க இடத்துல இன்ஷா அல்லாஹ் கூச்சப்படாம பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கலந்து கொண்டு பெண்கள் சொந்தம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மசாயர்கள் அனைத்தையுமே இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது கடைசியில் இன்ஷா அல்லாஹ் பெண்கள் சம்பந்தமான விஷயத்தை நாம் அப்படின்னா செய்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நாம் இந்த லப்பைக்குடைய கல்வியாவுடைய அர்த்தத்தை நாம் இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் முதாக்கிரா செய்யணும். அது மேலாக இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் முதாக்கிரா செய்து கொள்வோம். ஏனென்று சொன்னால் இன்று எஹ்ராம் கட்டியதிலிருந்து நாம் கல்வியாக தான் அதிகமாக ஓத வேண்டியதாக இருக்கிறது. கல்வியாக இருக்கிறதே லப்பை லப்பை யாருக்கா நாம் ஹாஜராக ஆகிவிட்டேன், நான் ஹாஜர் போவோம், நான் நீ அடைத்தாய் நான் வந்துவிட்டேன் என்று நாம் ஊரிலிருந்து சொன்னோம் இல்லைங்களா. ஊர்ல இருந்து அப்படிதான் நம்ம சொன்னோம், இப்பவும் அப்படிதான் சொல்றோம். இப்ப வந்ததுக்கு பிறகும் நாம வந்துவிட்டோம் என்றுதான் சொல்றோம் இல்லைங்களா. எங்க வந்துட்டோம்? இன்னும் மினாவுக்கு போகல, மினாவுக்கு முன்னாடி இருக்கிறோம். விஷயம் அரபாத்துக்கு செல்லும் வரையிலேயும், அரபாத்துல இருந்து பிறகு ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட இபாதத்துகள் செய்யும் வரையிலேயும் நாம இந்த கல்வியா தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நாம விளங்கிக்கணும், அல்லாஹு தஆலா எங்க அடைச்சாலும் அங்க நாம வந்திருக்கிறோம். இன்னும் முழுமையான நானாக மாறி வரலன்னு சொல்லி நமக்கு ஒரு கவனியம் இருக்கு. அல்லா எப்படி நம்மளை அழைச்சிருக்கிறான்னு சொன்னா, நம்மளுடைய ஹாலாத், நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். நான் எப்படிப்பட்டவன், நான் எவ்வளவு தரத்தில் உள்ளவன், என்னிடத்துல எவ்வளவு பாவம் இருக்கிறது, நான் என்னுடைய பார்வை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கேள்வி எப்படி நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே நான் எண்ணங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அல்லா என்னை அழைத்திருக்கிறான், இந்த இடத்துக்கெல்லாம் என்னை அழைத்திருக்கிறார், அதற்கு என்னிடத்தில் தகுதி இருக்கிறாரா என்று சொன்னால் நிச்சயமா நீ இல்லை. ஒரே ஒரு தண்டு உம்மத்தே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருப்பதின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அடியாராக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் என்னை அழைத்திருக்கிறார். தவிர வேற எந்த தகுதியும் என்னிடத்தில் இல்லை என்று நாம் முழுக்க தவாபுகளாக ரொம்ப பணிவாக ஆகப்பட வேண்டும். நீ அழைத்தா நான் ஹாஜராக ஆகிவிட்டேன். கலக்கணத்தை அல்லா யாருங்க, எந்த விதமான இணை துணை யாருமே இல்லை அல்லா. அவன் தனித்தவனாக இருக்கிறான், அவன் தனித்தவனாக இருக்கிறான். அவன் என்ன செய்ய மாறினானோ அதை நம்மளே செய்வான். என்னங்க, இப்ப நம்ம அச்சுக்கு வந்திருக்கிறோம், மினால நாம் இன்ஷால போய் இருப்போம், பிறகு இன்ஷால அரபாத்துக்கு போவோம். நாம தனி பஸ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், நம்ம சாப்பாட்டுக்குள்ள ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் அல்லாஹ் நாடினா தான்
அதான் நான் சரி கணக்கு. நான் சென்று அனைத்தையுமே செய்யணுங்கிறது செயல்படணுங்கிறது கட்டாயம் இல்லை. அல்லாஹ் என்னை எப்படி நாடி இருக்கிறாரோ அப்படித்தான் நமக்கு அச்சை நமக்கு செய்ய வைப்பார். நம்ம மனசுல உறுதியாக நினைத்துக் கொள்ள கல்வி அஜித்யாவில் நாம தங்கியிருக்கிறோம், நெருக்கத்துல இருக்கிறோம், நாம நினைத்தா மினாவுக்குள்ள போயலாம். இல்லை, அல்லாஹ் நினைத்தா நாம மினாவுக்குள்ள போகலாம். அதான் ஆச்சரியங்கள் என்ன அஜிபாங்க, ரொம்ப நெருக்கத்துல வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு உள்ளத்துல நாம மனசுல வச்சு கொள்ளணும், அல்லாஹ் நாடினால் நாம மினாவுக்குள்ள போடலாம், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நமக்கு லேசா மாற்றி கொடுப்பார், அல்லாஹ் நாடினால் நம்மளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்குவார், அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்துல வச்சிருக்கிறான். என்னுடைய நாட்டத்துல என்னுடைய செயல ஒன்றும் இல்லை, என்னிடத்துல ஒன்றே ஒன்றுதான். நான் மனசுல உறுதி கொள்ள வேண்டும், இனிமேல் நான் இப்படி இருப்பேன். எப்படி அல்லாஹ் சொன்னாரோ, எப்படி அருமை நாயகம் சொன்ன தாமல் சொல்லுவாங்க நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்களோ அதன்படிக்கு நான் இருப்பேன். அல்லாஹ் லப்பை கதா சனி கல கலப்பை இன்னல் எனக்கு எந்த புகழும் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் உனக்குத்தான் எல்லா புகழும். எனக்கு எவ்வளவு ஞாபகம் கொடுத்திருக்கிறாயோ அது எங்கிறது அதெல்லாம் ஒண்ணுறது. இன்னக்கு இந்த பூரா உணவும் யாருதான் ஒண்ணுறதுதான், எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் கஃபன் நின்று வந்திருக்கிறேன், கஃபனை தெரிந்து வந்திருக்கிறேன், ஹயாத்திரிக்கிறது, ஆனால் நான் கஃபனோடு வந்திருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாம நான் உனக்கு முன்னாடி ஆகலாம் வாங்கிட்டேன் என்ற ஒரு உணர்வோடு இன்ஷால்லாஹ் நான் தங்கியாவது. அவன் தனித்தவன், அவன் நாசமே செய்யக்கூடியவன் என்று நாம் மனசுல உறுதியாக நினைத்து மனசுல நாம் சொன்ன பாருங்க. இன்னும் ஒரு நாள் இருக்கிறது, இல்ல சொல்ல போனா ஒரே ஒரு இரவு இருக்கிறது. இன்று இரவு நாளை இருந்து வினாவுடைய அந்த ஹஜ்ஜுடைய அருகாடுகள், ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பமாக ஆரம்பிக்கிறது. இன்று ஒரு நாள் தான், ஒரு நாளைக்குள்ள நம்மளை நாம மறுபடியும் பக்குவப்படுத்தி அல்லாஹ்விடத்துல துவா செய்யலாம். நான் கல்வியா ஓடுவதற்காக எல்லாம் கட்டி அச்சுக்காக தயாராக ஆகி கல்வியா ஓடுவதற்காக நான் தயாராக, அதற்குள்ள தகுதி அதற்குள்ள ஆனத்தை எனக்கு நீ தொந்தரவு புரிவாயாக. அச்சுக்கு பிறகு நான் அந்த முழு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக, நல்ல மனிதனாக இருக்கக்கூடிய பௌசிங் எனக்கு செய்வாயாக என்று நான் உள்ளத்திலே ஒரு பேர் அன்போடு பேர் ஆவலோடு இருக்கா இந்த எகராமை நாம் அணிவோம். விஷா அப்படி செஞ்சுக்கலாம்டா. இப்ப பெண்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அசல் விஷயம் இருக்கிறது. முதல் விஷயம், பெண்கள் தொழில் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் இன்று அவர்கள் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சாதாரணமான அவங்க மேலுக்கு குளிக்க வேண்டும் சொல்லி நினைச்சா சாதாரணமான மேலுக்கு குளித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த தினாவுக்கு சொல்லக்கூடிய நேரத்திலே அவங்க கல்வியா ஏறாமல் தீயத்தை கேட்டுக் கொள்வார்கள். அவங்க அந்த தொழுகையோ மற்ற எந்த விஷயமும் அவங்களுக்கு இல்லை. காரணம், அவர்களுக்கு அல்லாஹ் தாலா லேசா காத்து கொடுத்திருக்கிறார். குன்ஹு அதன் பழக்கத்தில் ஒரு நிசா என்று அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆன் பற்றி அல்லாஹ் நபியை உடம்பில் கேட்கிறாங்க, குன்ஹு நீங்கள் சொல்லுங்களாவது உதுனன், அல்லாஹுடைய தரப்பிலிருந்து ஒரு உதுனாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. அந்த அல்லாஹ் தாலா காரணமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். பெண்கள் எப்படி நடிக்க வேண்டாம், நேற்று கூட சில பெண்கள் கேட்டாங்க, இதற்கு முன்னாடியும் வந்த ஹாஜியாக்கள் கேட்டாங்க, என்ன எங்களுக்கு முடியாது போச்சு, மாத்திரை சாப்பிட்டு நாங்க தடுத்திருக்கலாமே, ஊசி போட்டு நாங்க தடுத்திருக்கலாமே என்றெல்லாம் அவங்க கவலை கொடுத்திருந்தாங்க. இல்லை, அப்படி அல்ல, அல்லாஹுடைய ஞானத்தாக இருக்கிறது. நீங்க நாடி அது ஆகவில்லை, அல்லாஹுடைய நாட்டத்தில் அது இருக்கிறது, அல்லாஹுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்க இன்று மினாவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் சுத்தம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுத்தாலா உங்களை பரிசுத்தமாக ஆக்கி உங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்யக்கூடிய சக்தி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அதற்காக எந்த விதமான உபாயங்கள், எந்த விதமான தடுப்பு காரியங்களை தயவுசெய்து யாருமே செய்ய வேண்டாம். பெண்கள் அந்த ஒரு இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ அப்படி ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலோ அல்லது ஆகிவிட்டாலோ கவலையே பட வேண்டாம். அவங்க சல நிலை செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வு இன்னி உரிதல் ஹஜ்ஜ பயத்திரோஹாலி தடப்பத்தல்கும் பின்னி என்று அவர்கள் நிகழ்ச்சி செய்து தல்வியாவின் போதி அவங்க மினாவுக்கு வருவார்கள். சரிங்களா, அதற்காக எந்த விதமான உபாயங்கள் இல்லை, செய்ய வேண்டாம். அவங்க கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்க வேண்டாம். பிறகு எப்பொழுது அவங்க சுத்தமாக ஆகுவார்களோ, சுத்தமாக ஆனதற்கு பிறகு அவர்கள் மினாவிலே இருக்கக்கூடிய காலத்திலே சுத்தமாக ஆனாலும் சரி, அல்லது மினாவுடைய காலத்துக்கு பிறகு சுத்தமாக ஆனாலும் சரி, எப்பொழுது சுத்தமாக ஆகுவார்களோ அந்த நேரத்தில் அவர்களுடைய தொழுகை கடமையாக ஆகும். ஹஜ்ஜுடைய அரசாங்கம் எல்லாமே நடைபெறும், எந்த விதமான தடை இல்லை. ஹஜ்ஜு தவாஃபு ஜியாராவை தவிர, தவாஃபு ஜியாராவுடைய தடை
தவாஃபு தியானாவுடைய தவாஃபு ரெண்டை தவிர இது எல்லா அமலும் அவங்க செய்வாங்க. ரொம்ப லேசா சொல்றேன் நான் உங்களுக்கு தெரியுங்களா. இப்ப அரபாத்துல தங்கறது ஹஜ்ஜுடைய பரல், அதுவும் அவங்க செய்வாங்க. முத்தலிபார தங்கறது ஹஜ்ஜுடைய வாஜிபுரம், அதுவும் செய்வாங்க. வினால கல்லெறியது அதுவும் செய்வாங்க. வாஜிபு முதல் சேத்தான கல்லடிப்பதற்கு இருக்கிறத வாஜிபு, அந்த காலத்திலேயே வந்து அவங்க கல்லடிக்கிறான். நான் நஜீசா யாரும் சொன்னா அவங்களை நஜீசுன்னு இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு இஜாதத்து கொடுத்திருக்கான், தொழுகை விடுங்கள் என்று இஜாதத்து கொடுத்திருக்கான். நஜீஸ் இல்ல, நஜீஸ் இல்ல, நஜீஸ் இல்ல. கண்ணியமை கட்டாக சொல்லுது யாருமே குரானை தரக்கூடாது, பள்ளிக்குள்ளே போகக்கூடாது. குரானை ஓதலாமா ஓதலாம், கல்வியா ஓதலாம், கல்வியாவை செய்யலாம், செலவாக்கு ஓதலாம், சிக்கிரம் செய்யலாம். நஜீஸா இருந்தால்தான் செய்ய முடியுங்களா? இல்லை, அல்லாஹ் தலை இஜாதத்து கொடுத்திருக்கிறான். ஆக பெண்கள் தவாஃபு தியானா, தவாஃபு தியானாவுடைய சதி இந்த இரண்டை தவிர மீது எல்லா அமல்களும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கொள்ளுகளே இருந்து அவர்கள் செய்வார்கள். எந்த விதமான மனசுல கொஞ்சம் சின்ன சங்கடம் கூட ஏற்படுத்த வேண்டாம். அல்லா எனக்கு இது ரஹ்மத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைங்க. அப்ப இன்னைக்கு யாராவது முயற்சி செய்வாங்க, அரபாத்துல நாளைக்கு அவங்க தங்குவாங்க, நாளைக்கு வினால தங்குவாங்க, நாளை மறுநாள் அரபாத்துக்கு நம்மளோடு வருவார்கள். அரபாத்துக்கு வந்து முத்தளிப்பாளர்கள் தங்குவாங்க, முடிய வெட்டாமல் இருப்பதன் காரணமாக அவங்க தஹ்லீல் செய்ய முடியாது. ஆனா அந்த என்னைக்கு சுத்தமாக ஆகுவாங்களோ அந்த நேரத்துல அவங்க தஹ்லீலாக ஆகி, தஹ்லீலாக ஆனதற்கு பிறகு அவங்க தவாஃபு தியானம் செய்வாங்க. ஆனால் குர்பானி கொடுப்பாங்க, கல்லறிந்ததற்கு பிறகு குர்பானி கொடுப்பாங்க. பொதுவாக பெண்கள் இந்த மாதிரி காலத்துல அவங்களுடைய முந்தைய நலன்கள் எதையுமே பெண்கள் ஆண்களும் சட்டம் இருக்கிறத குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, சுத்தம் இல்லாத பெண்களும் சரி, அவங்களுடைய உடல் உறுப்புகளை எந்த உறுப்புகளையும் கடையக்கூடாது. ஆண்களுக்கும் இந்த மசாயில் தான் கட்டிமார்கள். உங்கள் மீது கொடுமை குளிப்பு கடமையாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுடைய தாடியை குளிக்க போறவன் எல்லாம் செலவு பண்ணிட்டு போய் குளிக்கலாம்னு சொல்லி செய்யறது ஜாயத்து இல்லை. கடமையான குளிப்பு, சாதாரண குளிப்பு அல்ல, கடமையான குளிப்பு. அதே மாதிரிதான் பெண்களுக்கும் அவங்க இந்த ஆடாத்துல முடியை வெட்டக்கூடாது. முடிய கட்டலைன்னு சொன்னா தகவலாம ஆக முடியாது. ஹஜ்ஜுடைய ஷரத்துல இல்லாது சாதாரணமான ஷரத்தாக இருக்கீங்க. ஆனா அவங்க எப்ப சுத்தமாக ஆகுவாங்களோ, சுத்தமாக ஆனவுடனே அவங்க முடிய வெட்டுவாங்க. முடிய வெட்டுவாங்க, தவாஃபு தியானத்தை போவாங்க. அது இந்த பிறை 12 வரைக்கும் உள்ள இருந்தாலும் சரி, அல்லது 12க்கு பிறகு ஆனாலும் சரி, அவங்களுக்கு எந்த விதமான இது தமோ எந்த விதமான எதுவும் கடமையும் இல்லை. சாதாரணமா எப்ப சுத்தமாக ஆவாங்களோ அந்த நேரத்துல செய்து கொள்ளலாம். வெளியாக பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஒரு கால தவாப்பு முழுமையாக நீங்க முடிக்கல அப்படின்னு சொன்னா தவாப்பு நீங்க ஆரம்பத்தில் இருந்து செய்யணும். அதாவது மூன்றரை சுத்து, இந்த இடத்துல மூன்றரை சுத்துங்கிறது கட்டாயமாக இருக்கிறது. அந்த நஜீசாக ஆகக்கூடிய நேரம் மூன்றரை சுத்துக்கு பிறகு அவங்க நஜீசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க மறுபடியும் தகலில் உடல் சுத்தமானதற்கு பிறகு எங்க அவங்க தவாப்பு விட்டாங்களோ அங்கிருந்து தவாப்பு செய்வாங்க. மூன்றரை சுத்துக்கு முன்னாடி அவங்க அப்படி நஜீசாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நிலைமை அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க அப்படியே வெளியாக ஆகி சுத்தமாக ஆனதற்கு பிறகு ஆரம்பத்திலிருந்து தவாஃபை செய்து அவர்கள் அந்த தவாஃபு தியானாவை செய்வார்கள். பிறகு செய்யே செய்வார்கள். ஒண்ணு முடியக்கூடிய சட்டம் அது வேற. இது பெண்களுடைய மசாயில் தவாஃபு தியானம் அடுத்து சரி கையில பிரச்சனையே இல்லைங்க. கையில அவங்க வந்து நஜி சாயிட்டாங்கன்னா அப்படியே வெளியா ஆயிடணும். ஒரு சுத்து சுத்தி இருந்தாங்க, மீதி 6 சுத்து பாக்கி இருக்குது. அவங்க சுத்தமாக ஆனதுக்கு அப்புறம் 6 சுத்து அவங்க
இது வந்து சைனுடைய அமல்ல, ஹரமுடைய அமல். ஹரம்னா அவங்க சுத்தமான நிலையில உள்ள இருக்கணுங்கிறதுக்காக வெளியாயிடுறாங்க. சுத்தமாக ஆனதற்கு முறையில் செய்ய செய்வார்கள். தவாப்பு செய்ய முடியாது. சைனுடைய சட்டம் வர தவாப்புடைய சட்டம் வர எஹராம் முடிஞ்சு தமிழாக ஆயிடறாங்களே, எஹராம் முடிஞ்சிச்சு. ஆனா மறுபடியும் அவங்க தவாப்பு தியானம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தயவுசெய்து கொஞ்சம் நான் தெளிவாக சொல்றேன், கணவனோடு அவங்களுடைய உறவை வைத்துக் கொள்ளக் கூடாது. கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், கடைசி ஒரு சுத்தம் பாக்கி இருந்தாலும் கணவனோட எந்த விதமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்று சொன்னால் நாம் இன்சால இங்கெல்லாம் பெண்கள் தனியா ஆட்கள் தனியா கைமாட்டலுக்கு போனதுக்கு ஏறத்தால் எல்லாருக்குமே ரூம் தனியாகவும் மூணு பேர் நாலு பேர் வந்து அவங்க அப்படின்னு தனியா ரூம் கொடுக்குறோம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல சைத்தான் இருக்கிறார்கள். சைத்தான் நம்மளை விட ரொம்ப பன்மடங்கு வேகமானவன், விவேகமானவன், அறிவானவன். அந்த அறிவான் தான் அவன் வீணா போனான். அறிவான அவன் குறைக்கல, வீணா போயிட்டான். அந்த அறிவை இப்ப எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, நம்மளே கெடுப்பதற்காக அவன் பயன்படுத்துறான். அப்பதான் கணவருக்கு ரொம்ப பெரிய மனைவி வரும். மனைவிக்கு கணவன் அப்பதான் ரொம்ப இறக்கம் வரும். ஆனா இந்த முசீபத்து வந்து சேருவதற்காக அத்தனை வருஷம் கூட அப்படி ஒரு விவசாயம் நடந்துச்சு. பயணம் இதை சொல்றோம், வருஷம் வருஷம் நாங்க சொல்றோம். ஆனாலும் மறந்திய நாம தான் மறந்தியாக இருக்கிறோம், மறந்துடுறோம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள். பிறகு அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஏழு ஆடு பிரம்ம கொடுக்க வேண்டும். ஒருத்தருக்கு பெண்ணுக்கு ஏழு கொடுக்கணும், ஆணுக்கு ஏழு கொடுக்கணும். தவாப்பு தியானம் முடியாத வரைக்கும் பெண்கள் ஆண் பெண் உறவுங்கிறது ஜாயின் இல்லை. அப்படி தவறி செய்து விட்டால் அவர்களும் ஏழு ஒரு மாடு கொடுக்கணும் அல்லது ஒரு ஒட்டகத்தை கொடுக்கணும், ஆணுக்கு தனியா கொடுக்கணும், பெண்ணுக்கு தனியா கொடுக்கணும், அல்லது ஏழு ஆடு கொடுக்கணும், ஏழு ஆடு ஆணுக்கு தனியா கொடுக்கணும், ஏழு ஆடு பெண்ணுக்கு தனியா கொடுக்கணும். மொத்தம் பதினாலு தம் கொடுக்கும், பதினாலு தம். அப்ப அந்த மசாயில் அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அந்த மசாயில் விஷயமா பெண்களோ அந்த நாங்களோ என்னிடத்திலோ அந்த வீட்டிலே அவங்கள்ட்ட அணுகி இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டும். சென்ற வருஷம் நம்ம இப்படிதான் சொன்னோம். ஒரு சம்பவம் மசாயிங்கிறதுனால உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன். நம்மளோட வந்து ஒரு ஹாஜி தவாபு தியானம் போனாங்க, எங்களோட வந்தாங்க. தவாபு தியானம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல மூணாவது ரவுண்டுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கையில் வந்துருச்சு, தொழுகை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. உடனே அவங்களுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க, அவங்க அப்படியே கூப்பிட்டு வெளியில வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே மூணு சுற்றுலா சுத்தி இருந்தாங்க, வெளியில வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு கூட்டம் கடுமையாயிருச்சு. அவர் கணவர் நடிச்சாரு, தன்னுடைய மனைவியை விட்டுட்டு தவாப்பு தியானம் செய்யறதுக்கு அவர் தைரியம் வரல. சரிவா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீனாவுக்கு போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து மீனாவுக்கு வந்தாங்க. இது இயல்பான சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா ரெண்டு பேருமே மறந்துட்டாங்க, தவாப்பு தியானம் செய்யல அப்படிங்க. மக்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த பயணம் மறுபடியும் சொன்னோம். தவாப்பு சச்சுடைய மக்களாய் விஷயத்துல நாங்க தர்க்கம் பண்ணும்போது ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆஹா, ஏழு ஏழு பதினாலு ஆள் கொடுக்கணுமா அப்படின்னு. ரொம்ப தயங்கினாங்க. ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு. கடைசி அந்த பெண் தைரிய மாசத்தை எங்க வீட்டுல சொன்னாங்க, இந்த மாதிரி ஹாஜிமா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா மசாயில் இது தப்பு இல்லை, ஹாஜியா தப்பு இல்லை. யாரும் இது தப்பா நினைச்சு இந்த மசாயில மறைச்சிடாதீங்க, நிகழ்வுதான். இன்னும் சில விஷயங்கள்லாம் சொன்னா நீங்க அதிர்ச்சி அடையுங்க. அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் எங்க தெரியுது நடக்குது, எங்க தெரிஞ்சுன்னா வளருக்கும் நடக்குது, வெளியாக ஆக்குறாங்க. மசாயல்கள் இப்படி சொல்லும் போது தைரியமாக அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வருது. பார்த்தா மசாயில் மூணு ரவுண்டு தான் அடிச்சிருக்கிறாங்க. மூணு சுத்தம் ரெண்டு பேரும் சுத்துறதுனால இப்ப அவங்களுக்கு தம்பு வாஜிபா இல்லையான்றது எனக்கும் தெரியல. இங்க இருக்க எங்களோட அன்னைக்கு முக்கிய உத்தியன் சார் கூட இருந்தாங்க, அவங்களுக்கு கட்டம் இல்ல தம்பு வாஜிபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ் தெரியல அவருக்கும். அப்ப நான் ரெண்டு பேரும் சேர்ந்து நிசாமுதீன் சொல்ல அவங்க இருந்து போன் பண்ணோம். அந்த வருஷம் நிசாமுதீன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு போன் பண்ணோம். அது சொன்னாங்க தம்பு வாஜிபு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா தவாபு தியானம் அவங்க ஆரம்பிச்சாங்க. மசாயிலா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், தவாபு தியானம் ஆரம்பிச்சு அவங்க சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தவாபு தியானால மூன்றரை ரவுண்டு அப்படிங்கறதுக்கு வாஜிப்பு இல்லை. மூன்றரை ரவுண்டு முடிஞ்சாதான் நீங்க வந்து மறுபடியும் முடிச்ச இடத்துல செய்யணும், அல்லது ஆரம்பத்திலிருந்து செய்யணுங்கிறது வாஜிப்பு இல்லை. நீங்க தவாபு தியானம் ஆரம்பிச்சிட்டதுனால உங்களுடைய தவாபு தியானம் உங்களுக்கு சாத்தியமாக ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. ஆனா முழுமையாக ஆகல, அதனால தம் ஏழு தம் கொடுக்க வேண்டியது இல்ல. சடக்கா கொடுத்தா போதும், மறுபடியும் அந்த தவாபுத்தியாவை ஆரம்பத்துல இருந்து நீங்க தரா செய்யணும் அப்படின்னு மசாயல் சொன்னா. தெரியுதுங்களா, எவ்வளவு பெரிய மசாயல் வெளியாக ஆச்சு.
அப்புறம் வந்துட்டு யுத்தன் சார் சொன்னா இங்க கேட்டோம் சொன்னா அவன் கரெக்ட் தான், இந்த மசாயல் கரெக்ட் தான், இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு மறுபடியும் தெளிவாக நாங்கள் அதை விளக்கிக் கொண்டோம். ஆக சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை கண்டிப்பா இருக்கிறது, அச்சுடைய மசாயல் நாங்கள் விளங்கணும். உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் மறுபடியும் யாருக்கா கேட்டு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து திரும்ப செய்ய முடியாது. அதனால பெண்களுடைய இந்த மசாயல் இருக்கிறத கண்டிப்பாக தெளிவாக வணங்கிக் கொள்ளுங்க. அவங்களுக்கு தொழுகை இல்லாத சூழ்நிலையில அவங்களுக்கு எந்த விதமான தடை இல்லை. அச்சுடைய எல்லா அர்கான்களும் நியர்ந்து செய்வார்கள், எஹராமை அணிந்து கொள்வார்கள், அவங்க மினால தங்குவாங்க, அரபாத்துல இருப்பாங்க, முந்தரிப்பாட இருப்பாங்க, சைத்தான கல்லறிப்பாங்க, எல்லா அமலும் நடக்கும், குர்பானியும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா சவாபு தியாரா மட்டும் செய்ய மாட்டாங்க, அவங்க தகலீலாக ஆக மாட்டாங்க. ஏன் சொன்னா அவங்க சுத்தம் இல்லாததன் காரணமாக சுத்தமானதற்கு பிறகு முடியை வெட்டுவார்கள், பிறகு தகலீலாக சவாபு தியாரா செய்து கொள்வார்கள். இது விஷயமா உள்ள மற்ற மசாயங்கள் இன்னும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஆடாட்டுகள் நீங்கள் என்னுடைய மனைவியிடத்திலோ அல்லது உங்களுடைய கணவரிடத்தில் சொல்லி என்னிடத்திலே நீங்கள் இந்த மசாயில இன்ஷால்லா நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். என்னிடத்தில் அல்லது நம்மளோட வந்த விவகாரத்தில் உலமாக்களும் கூட இருக்கிறாங்க, மசாயிலே விளங்கிக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. அவர் செஞ்சுக்கலாம் இன்ஷால்லா இன்ஷால்லா. அதே மாதிரி மக்கள் நான் கொடுத்துருக்கிறேன், நீங்க உபராட போகும்போது கூட சில பெண்கள் போட்டுட்டு வரல, சில பேர் ஊர்லயே வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நான் மெட்ராஸ் கையாலே சொன்னேன், இந்த வேற எல்லாம் சொல்றா பார்க்கறதுக்கும் சொல்லி வீட்டுல வச்சுட்டு வந்துருவாங்க. இப்ப ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அதெல்லாம் நல்லா இருக்குன்னு வீட்டுல வச்சுட்டு வந்த இருக்குதான் கேட்கறாங்க அந்த மக்கள் தான். உங்களை வாழ்க்கை கூட நினைச்சிட்டு இப்படியா பெட்டிக்குள்ள வச்சாரு. அதனால பெண்கள் அந்த மக்கள் தான் இருக்கிறத நிச்சயமாக இன்று இரவு நாம சொல்லக்கூடிய நேரத்திலேயே அதை போட்டுக்கிட்டு போகணும். இன்னைக்கு ஒரு பெண்மணி வந்து எங்க வீட்டுல சொன்னாங்க மக்கள் அரபாத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நான் தவச்சுப்பட்டேன்னா நான் மக்கள் நான் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால ரெண்டு மக்கள் நான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இஷா தான் சொல்றேன். வர வருஷத்துல இருந்து ரெண்டு மக்கள் தான் நாம இஷால கொடுப்போம். மக்கள் தான் அந்த பெண்கள் மேல போடுறாங்க பாருங்க அந்த துணி, அது நம்ம வந்து அடையாது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி கொடுக்கல, ஒரு அடையாளம். இவங்க எல்லாம் ஒரு குழுவை சேர்ந்தவங்க, அதுல வந்து சவுதியுடைய நம்பர் இருக்குது, மொரான சர்வீஸ்ங்கிற அந்த பேரும் இருக்குது. நீங்க அந்த நம்பரை கூப்பிட்டு நீங்க இந்த இடத்துல ஹாஜிகள் தங்கி இருக்கிறாங்க, இப்படி இங்க இருக்கிறாங்க, ஹாஜியார் சவாப்ல காண போயிட்டாங்க, நம்ம ஹாஜியார் விஷாலா ஹாஜியார் அவங்க கையில் இருந்த பேக்ல அந்த நம்பர் இல்ல, மக்கள் நாள் இருந்த நம்பருக்கு தான் போன் போட்டு நாம எல்லாம் திரும்பி வந்துட்டோம். 6 மணிக்கு 6 மணிக்கு மேல போன் வந்து பிறகு போய் 8 மணிக்கு அவங்களை கூட்டிட்டு வந்தோம். அப்படிதான் நான் அவங்க வீட்டுல தான் போன் பண்ணாங்க. இது நடக்க சம்பவமா இந்த